வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காரம் காட்டல் ஃபேமிலி இன்றைக்கி நம்ம சேனலில் கேரட் பச்சடி எப்படி செய்கிறதுன்னா பார்க்க போகிறோம் கேரளா சத்யாவை பொறுத்த வரைக்கும் கேரட் பச்சடி வந்து ஒரு முக்கியமான ரெசிபி இது கேரட்டில் பீட்ரூட்டில் வெள்ளரிக்காயில் இந்த மாதிரி நிறைய வெஜிடபிள்ஸில் நம்ம பச்சடி செய்யலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட இருக்கிற பெல் ஐக்கினே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நம்ம இன்னைக்கு மண் தான் சமைக்க போகிறோம் நான் மண் சட்டியில் வந்து ரெண்டு ஸ்பூன் போல் தேங்கெண்ணெய் ஊற்றி இருக்கிறேன் இப்போ இதில் நம்ம துருவி வச்சுருக்கிற கேரட்டை போட்டுக்கலாம் நான் இங்கே ரெண்டு மீடியம் சைஸ் கேரட் எடுத்துருக்கிறேன் நம்ம இப்போ கேரட்டை வேக வச்சு எடுத்துக்கலாம் கேரட் வேகிற நேரத்துக்கு நம்ம அதுக்கு தேவையான மசாலா வரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு கப் போல் தேங்காய் அரை டீஸ்பூன் போல் சீரகம் நாலு பச்சை மிளகா நான் எடுத்துருக்கிறேன் உங்கள் காரத்துக்கு தப்புல நீங்கள் எடுத்துக்கோங்க இதுக்கு வேறு எந்த காரத்துக்காக நம்ம தனியாக எதுவுமே சேர்க்க போகிறதில்ல அப்புறமா ஒரு கால் டீஸ்பூன் போல் கடுகு பச்சடிக்கும் கிச்சடிக்கும் இந்த கடுகு சேர்க்குறதுல தான் வித்தியாசம் வருது இப்போ இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம கேரட் இப்போ நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம் மசாலாவை சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க அந்த மசாலாவோட பச்சை வாசனம் போடுறதுக்காக நம்ம வெயிட் பண்ணலாம் மசாலா அரைக்கிறப்ப ஒரு விஷயம் கவனிச்சிக்கோங்க கடுகை வந்து ரொம்ப சேர்த்துடாதீங்க சேர்த்தோம் அப்படின்னா நம்மளோட பச்சடி வந்து கசக்க ஆரம்பிச்சிடும் தேங்காவோட பச்சை வாசனம் போயிருச்சு நான் இப்போ ஒரு கப் போல் கெட்டியான தயிர் எடுத்து வச்சுருக்கிறேன் அதை வந்து மிக்சியில் லேசாக ஒரு அடி எடுத்து அடித்து வச்சுருக்கிறேன் ஏன் அப்படின்னா கெட்டியாக போட்டோம் அப்படின்னா நம்ம பச்சடியோடு சரியாக மிக்ஸ் ஆகாமல் போகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது புளிச்ச தயிர் எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து நம்ம பச்சடி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தயிரை ஊற்றிட்டு கிண்டி வச்சுக்கோங்க தயிரை வந்துட்டு சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப கொதிக்க விட்ட விடாதீங்க கொதிச்சிருச்சு அப்படின்னா சீக்கிரமாக நம்மளோட பச்சடி வந்து கெட்டு போயிடும் அதனால் ஜஸ்ட் ஒரு ஒரு நிமிஷம் வர போல் வரைக்கும் மட்டும் வைங்க அப்புறமா ஆஃப் பண்ணிடுங்க நம்ம வந்து இன்னும் உப்பு ஆட் பண்ணல ஏன் அப்படின்னா தயிரோட புளிப்பு அனுசரித்து தான் நம்ம வந்து உப்பு ஆட் பண்ணணும் புளிப்புக்கு தகுந்தாப்பில் உப்பை ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து இங்கே ஒரு ஸ்பூன் போல் உப்பு ஆட் பண்ணுறேன் எனக்கு இது சரியாக இருக்கும் நம்ம இப்போ பச்சடிக்கு தேவையான தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் நான் ஒரு சின்ன பேனில் ரெ ரெண்டு ஸ்பூன் போல் தேங்கினை ஊற்றி இருக்கிறேன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொறிஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை பொறிஞ்சதும் பட்டை மிளகா சேர்த்துக்கலாம் கடுகு கருவேப்பிலை பட்டை மிளகா தா பொறிஞ்சதும் நம்ம வந்து பச்சடியில் சேர்த்துக்கலாம் இந்த தாலிப்பூ ஊற்றுனதுக்கப்புறமா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் போல் க்ளோஸ் பண்ணி வைங்க இந்த உடனே வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறாதீங்க அப்போ தான் வந்து அதோடய ஃப்ளேவர்ஸ்லாம் வந்து நல்லா இறங்கும் இப்போ வந்துட்டு ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு நான் தொடர்ந்து வச்சுருக்கிறேன் இதை லைஸாக கிண்டி விட்டுக்கோங்க வீட்டில் எல்லாருமே இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஃபீட்பேக்ஸ் என்னங்கிறத கீழே மென்ஷன் பண்ணுங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்புக்கு ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன் ஜாயின் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்